வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பறிபோனது டயானாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, வெற்றிடத்திற்கு முஜிபுர் ரஹ்மான். பொது தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டும், மெசில் மீண்டும் வலியுறுத்து. நாகதம்பிரான் ஆலயத்தை நாகவிகாரையாக மாற்றிய பிக்கு, திருமலையில் பேரினவாத அடாவடி. ஜூலை மாதம் வெளியாக உள்ள மின் கட்டண குறைப்பு சதவீதம். இலங்கை ராணுவ வீரர்களை கூலிப்படைகளில் அமர்த்தும் மனித கடத்தல் செயற்பாடு. உலகம் முழுவதிலும் இருந்து தமது தடுப்பூசியை திரும்ப பெறும் அஸ்ட்ராஜெனகா. மகாவலி எனும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணி அபகரிப்பு, வெடித்தது போராட்டம். கணவன் வெளிநாட்டில், வீட்டில் தனியாக இருந்த மனைவி சடலமாக மீட்பு. தனது கோவிட்-19 தடுப்பூசிகளை உலகம் முழுவதும் இருந்து மீளப்பெறுவதற்கு தீர்மானித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஓசல ஹேரத் தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பிரித்தானிய குடியுரிமையை கொண்டவர் எனவும், இதனால் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதற்கு தகுதியற்றவர் எனவும் உத்தரவிடக் கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டயானா கமகே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்தில் தெரிவாகியிருந்தார். பின்னர் அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்து அரசில் இணைந்து கொண்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபையின் மேஜர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். எனினும் முஜிபுர் ரஹ்மானை தேசிய பட்டியல் ஊடாக மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரையில் வெளியிடப்படவில்லை. பொது தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பசில் ராஜபக்ஷ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவது விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எந்தவொரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகுமாறு பசில் ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தை நாகவிகாரியாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக தெரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் பலத்தாமலையடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021 ஆண்டுக்கு பின்னர் பௌத்த பிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்த நாகவிகாரையாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஆலயத்தில் திரியாய் மக்கள் பரம்பரை பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும், 1984 ஆண்டு இடம்பெயர்வில் மீண்டும் 2002 ஆண்டு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2021 ஆண்டளவில் பௌத்த பிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் புதையல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டுவரும் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளத்தாமலையடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படைத்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும், புல்மோட்டையை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தி வைத்து வந்ததாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது குறித்த ஆலயத்தை வழிபட முடியாமலும் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் ஆலயத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் மின்கட்டண குறைப்பு முன்மொழிவுகளை வழங்குமாறு மின்சார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் முதலாம் தேதி வழங்கப்படவிருந்த போதிலும் மின்சார சபை அதற்கு கால அவகாசம் கோரியுள்ளதாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதம் மின்கட்டணம் குறைப்பு சதவீதம் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் காணொலிகளை வெளியிட்டு தம்மை அவமானப்படுத்துவதை நிறுத்துமாறு கூறி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று தனிப்பட்ட வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். 2024 ஆண்டின் 29ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தின் பிரிவு 24ன் படி இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பானை அனுப்பவும் சமூக ஊடக விமர்சனம் மேலும் பரவுவதை தடுக்கவும் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பான தனிப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களிடம் ஆயுதப்படை உறுப்பினர்கள் சிக்கக்கூடாது என பாதுகாப்பு செயலாளர் கபல் குணரத்ன அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். 30 ஆண்டுகளாக நம் நாட்டில் நடந்து வந்த கொடூரமான போரை தோற்கடிக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த ஏராளமான ஆயுதப்படை வீரர்கள் ஒரு குழுவின் மனித கடத்தலின் விளைவாக சட்டவிரோதமாக ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு சென்றனர். இந்த போர் முனைகளில் பணிபுரியும் போது கணிசமான எண்ணிக்கையான எமது போர் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு பகுதியினர் காயமடைந்துள்ளதாகவும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் முப்படைகளிலும் கௌரவமாக சேவையாற்றி ஓய்வு பெற்ற இவ்வாறான போர் வீரர்கள் வெளிநாட்டில் கூலிப்படையாக செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது. இறந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இந்த கடத்தல்காரர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவை தளமாக கொண்ட மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனிகா தனது கோவிட்-19 தடுப்பூசிகளை உலகம் முழுவதும் இருந்து மீளப்பெறுவதற்கு தீர்மானித்துள்ளது. அஸ்ட்ராஜெனிகாவின் கொரோனா தடுப்பூசி அரிதான மற்றும் ஆபத்தான பக்க விளைவை ஏற்படுத்தும் என்று நீதிமன்ற ஆவணங்களின் ஊடாக அண்மையில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்நிலையிலேயே உலகம் முழுவதும் இருந்து தடுப்பூசிகளை மீளப் பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தடுப்பூசி இனி தயாரிக்கப்படவோ அல்லது விநியோகிக்கப்படவோ மாட்டாது என நிறுவனம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தடுப்பூசிகளை மீளப்பெறுவதற்கான விண்ணப்பம் மார்ச் 5ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மே 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகாவெளி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொக்குதொடுவாய் கொக்குளாய் கருநாட்டுக்கேணி பிரதேச மக்களினால் இன்று காலை வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மகாவெளி என்னும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது, மகாவெளி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்தி எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே, மகாவெளி அபிவிருத்தி முல்லைத்தீவில் பௌத்த மயமாக்கலுக்காக எமக்கு நீதி வேண்டும், மகாவெளி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து என்று பதாதைகளை தாங்கியவாறு குறித்த கவனயீர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகாவெளி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநரின் செயலாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. மகாவெலி இல் என்ற இதில் 2018 ஆண்டு 6ஆம் மாதம் 25ஆம் தேதி கமநல சேவை திணைக்களத்தினால் முல்லைத்தீவு மாவட்ட கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிக்கையின்படி 2919 ஏக்கர் 625 பயனாளிகளுக்கு உரியது. இந்த காணிகள் இன்றைக்கு மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் சிங்கள மக்கள் அந்த காணிகளுக்குள்ள வந்து மகாவெளி அதிகார சபை என்ற துணையோடு அந்த காடுகளை துப்புரவாக்குறது, அந்த காணிகளில் பயிரிடுறது, முந்திரிய குளம், ஆமையன் குளம், மரச்சிக்கட்டி குளம் என்று சொல்லக்கூடிய குளங்கள் எல்லாத்தையும் பறித்து நீர்ப்பாசன காணியை தாங்களே வச்சிருக்கிறது. இப்படி ஒரு கொள்ளையாக அங்கே முல்லைத்தீவில் நடந்து கொண்டிருக்கு. இதை நாங்கள் எத்தனையோ தடவை பலருக்கும் இதை பற்றிய விளக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்கு. இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கோ அல்லது பிரதேச செயலகத்துக்கோ இதை கூடுதலாக போய் சொல்லிவிட்டார்கள் என்ற வகையில் தான் ஆளுநர் ஆஃபீஸுக்கு அங்கே முல்லைத்தீவில் இருந்து 2 பஸ்ஸில் ஆட்களை ஏற்றி கொண்டு நாங்கள் இங்கே வந்து இந்த சனம் இதில் இருக்குது காவல். அதுவும் பெரிய கஷ்டப்பட்டுதான் இந்த உள்ளுக்க போக விடாமல் போலீஸார் மறைச்ச நிலையில் இவ்வளோ தான் நிற்கிறோம்.
மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் பல வருடங்களாக கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதன் காரணமாக அங்கு பாரிய குப்பை மேடு உருவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பக்கீர் மாக்கார் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதனால் அங்கு வாழும் 450 குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வாழும் பிரதேசங்களிலேயே இந்த கழிவுகள் கொட்டப்படுவதாக தெரிவித்தார். பேருவழி கலத்துத்துறை பிரதேச செயலக பிரிவுகளின் சுகாதாரத்துறையின் பொறுப்பு மாகாண சபைக்கு இல்லை, அது நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கே உள்ளது. கழிவுகளை அகற்றுவதற்கு நிலையான தீர்வை வழங்க சுகாதார சுற்றாடல் உள்ளூராட்சி அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் அழைக்க வேண்டும் என்று பக்கீர் மார்க்கர் தெரிவித்தார். கொழும்பில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்ட மகளிற்கு தந்தையால் உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பன்னிப்பட்டிய வீரமாவத்தையில் வசித்து வந்து புதுமணி தம்பதியினருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தந்தையின் தொடர் அழுத்தங்களை தாங்க முடியாத தம்பதி வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ளனர். அங்கும் பல்வேறு அழுத்தங்களை தந்தையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடும் அழுத்தம் காரணமாக மீண்டும் இலங்கை திரும்பிய தம்பதி கொழும்பில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 29 பிற்பகல் பன்னிப்பட்டியவில் உள்ள இளைஞனின் வீட்டுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என்று அடையாளப்படுத்தியவர் வந்துள்ளனர். இதன்போது வீட்டிலிருந்து தாயின் கையடக்க தொலைபேசியை சோதனையிட்டதாகவும் தாயாரை அச்சுறுத்தியதாகவும் அந்த இளைஞனின் புகைப்படங்கள் சிலவற்றை தமது அலைபேசிக்கு அனுப்பி வைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அன்று பிற்பகல் அந்த இளைஞனின் தந்தை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பின்னர் மகளின் தந்தைக்கு சொந்தமானது என கூறப்படும் தலவத்துக்கொடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மூவரும் மது அருந்தியுள்ளனர். பின்னர் 3 அதிகாரிகளில் இருவர் ஹோட்டல் வளாகத்தில் மறைந்திருந்த நிலையில் மற்றைய நபர் காரில் தப்பி சென்றுள்ள போது பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு மகரகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்தவராக காட்டிக்கொண்ட குறித்த சந்தேக நபர் துறைமுக பணியாளர் எனவும் மற்ற இருவரும் பயங்கரவாத விசாரணை பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் இலங்கை 3 இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி இலங்கையில் வாழும் மக்கள் சராசரியாக இரவில் பல மணி நேரம் உறங்குவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகில் உள்ள 60 நாடுகளில் வாழும் மக்களின் சராசரி தூக்கத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு உலகில் எந்த நாட்டில் மக்கள் ஒரு இரவில் அதிக அளவு தூங்குகின்றார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை ஒவ்வொரு இரவும் சராசரியாக எந்த நகரத்தில் மக்கள் அதிகம் உறங்குகின்றார்கள் என்பதை கண்டறிய ஐக்கிய ராஜ்யத்தில் 40 நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு ஆய்வின் அடிப்படையில் பல்கேரியா, அங்கோலா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் 3 இடத்தை பெற்றுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தின் நகரங்களின் தரவரிசையில் நார்விச் நகரம் 1 இடத்தை பெற்றுள்ளது. ரம்புக்கனி கொடிகமுப பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் தடாகத்தில் விழுந்து ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பன்வில பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ட்ரம்புக்கணி போலீசாருக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சடலம் தற்போது பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காளி ஊரகஸ்மன் கந்திக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலுவலக்கூட பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 50 வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் வீட்டின் படுக்கை அறையிலே சில நாட்களுக்கு முன்னர் இறந்துள்ள நிலையில் தற்போது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வேலைக்காக கணவர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் குறித்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக எல்பிடி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குறுநகல பொத்துக்கர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெம்புள்ள பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பொத்துக்கர போலீசார் தெரிவித்துள்ளனர். வதாகிடு பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பெம்முள்ளவில் இருந்து ககவத்தை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கென்னெரிய பாலத்திற்கு அருகில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்து மோட்டார் சைக்கிள் செலுத்தினரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இளைஞரும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரது சடலம் குருநாகல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்க பெறும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் விசாவை பெறுவதற்கு வைத்திருக்க வேண்டிய சேமிப்பு தொகையை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மீண்டும் உயர்த்தியுள்ளனர்.
மேலும் சேமிப்பு கணக்குகள் குறித்து தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு வரும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவை அதிகாரிகள் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சர்வதேச மாணவர் ஒருவர் ஆஸ்திரேலிய விசாவிற்கு விண்ணப்பிக்க தங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஆஸ்திரேலிய டாலர்கள் 29,710 இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கடந்த அக்டோபரில் இந்த தொகை 21,041 ஆஸ்திரேலிய டாலர்களிலிருந்து 24,505 ஆஸ்திரேலிய டாலர்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.